ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேசணும் பேசணும் தோணுச்சு. சரி, வந்துச்சு. இன்னைக்கு நடந்த பாஸ்கர் ஐயாவுக்கு நடந்த இதான் வந்து ஐயா கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணி பேசிக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் ஐயா போன் பண்ணேன். சரி, இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு ஐயா புத்தகங்கள் எல்லாம் படிக்கும் போது, நீயே நீ பொருள்ங்கிற புத்தகங்கள்லாம் ஐயா எழுதின புத்தகங்கள் எல்லாம் படிக்கும் போது ஒரு ஒரு உன்னதமான உணர்வு வந்து எழுதிருக்கீங்க. அந்த உணர்வு ஐயா அடைஞ்சிருக்காரா? ஈழர் பாஸ்கர் ஐயா அடைஞ்சிருந்தா இந்த நிலைமை வந்திருக்காரு ஐயா? என்ன எப்படி சொல்றதுன்னு தெரியல ஐயா. ஏன்னா அப்ரோச், அதாவது இந்த உலகத்துல ஐயா ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்துல எழுதியிருந்தீங்க, அதை உன்னிப்பா நான் உணர்வு இறைவன் சொல்றது எப்படி சொல்றது எனக்கு என்ன எல்லாம் பாக்குற பொருளும் நம்ம தான் அப்படிங்கிற ஒரு உணர்வு புத்தகம் எழுதியிருந்தீங்க ஒரு இடத்துல. அந்த அந்த உணர்வும் உண்மையாதான் இருக்குது, உண்மையாதான் இருக்குது அந்த 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 தெளிவு. சரி, ஐயாவுக்கு இப்ப வந்து ஏன்னா ஐயா வந்து குடும்பத்தோட இருக்காரு, உலக உலகம் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஐந்து விதமான இதெல்லாம் வந்து இறைவன் நிறைய நிறைய உணர்வுகள் எல்லாம் வரும்போது, இப்போ ஐயா குடும்பம்னு ஒண்ணு இருக்கு, சமுதாயத்துக்காக நல்லது செய்யறதுக்காக எவ்வளவோ இது பண்ணாரு, இன்னைக்கு நிறைய விதைகளை விதைச்சிருக்காரு, நிறைய ஹீலர் பாஸ்கர் யூடியூப்ல நிறைய வீடியோகள் வரும்போது ஒரு ஹீலர் பாஸ்கர் கிடையாது, இன்னைக்கு ஏகப்பம் நிறைய ஹீலர் பாஸ்கர் உருவாக்கிட்டாங்க, யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது, அரசாங்கமோ எதுவுமே ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி இருந்தாலும் கூட ஐயாவுக்கு வந்து ஒரு குடும்ப வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு, இன்னைக்கு அவரு அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருக்காங்க, அவருக்கு ஜாமீன் என்ன நடக்குது என்ன போகுதுங்கிறது தெரியாது. சோ ஐயா ஐயா இந்த அளவுக்கு ஐயாவுக்கு ஒரு தெளிவு இருக்கு, ஐயா உணர்ந்துருக்கீங்க, அதனாலதான் ஐயா கிட்ட ஒரு தெளிவு. நீங்க சொல்லும் போது ஏதோ ஒரு உணர்வோட சொல்றீங்க அப்படிங்கறதாங்க ஐயா கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம், கலந்து விளையாடிக்கலாம் அப்படின்ட்டு போன் பண்ணாங்க ஐயா. அதாவது புற உலகம்ங்கிறது வேற, அக உலகம்ங்கிறது வேற. உலகத்துல நீங்க ஞானியா இருக்கலாம், முக்கியமா இருக்கலாம், புற உலகத்துல நீங்க ஒரு சராசரி மனிதர் தானே. சராசரி மனிதர்ல வந்து அங்க அங்க சராசரி மனிதனா நடந்துகிட்டுறதுல எல்லாம் எப்படி இருக்கு? சிலவங்க பாத்தீங்கன்னா ஊர் உலகத்தெல்லாம் சுருட்டி கொள்ளையடிக்கிறாங்க, அவங்களுக்கு ஏகப்பட்ட மரியாதை அந்த மாதிரி தான் இருக்கு. ஆமாங்கய்யா, இன்னொரு ஒரு உணர்வு இறைவன் தோக்குறாரு. அதாவது என்ன இறைவன் இப்படி எனக்கு எப்படி என்னது, இந்த உடம்ப நான் படைச்சிக்கலாங்கிறது ஒரு தெளிவான உண்மை, இந்த உடம்ப உடம்ப ஏற்ற சக்தி ஒண்ணு இருக்குங்கிறது தெளிவான உண்மை. அதுதான் அததான் இன்னைக்கு நான் தெளிவா நம்பிட்டு இருக்கிறேன். நானு ஏன்னா நான் சாப்பிடுற சாப்பாட தீர்மானம் பண்ற தகுதி எனக்கு கிடையாது, அது அந்த தெளிவு வந்து இறைவன் கொடுத்துட்டு இருக்காரு. அப்படிங்கும் போது இந்த உலகத்துல நல்ல விஷயங்களை வந்து இந்த மாதிரி வார்த்தைகளைதான் சொல்லணுமாயா? இன்னைக்கு இறைவனும் அதாவது ஐயா கிட்ட வந்து நேரடியா வந்து நான் ஐயாவை சந்திக்கும் போது ஐயா கிட்ட கேட்க போற நம்ம ஐயா கிட்ட கலந்து விளையாட போறதே இது இதுவாதான் இருக்கும். நம்ம ஏன் நம்ம மாற மாட்டேன்றோம், நம்ம ஏன் நமக்கு நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள், நம்ம வந்து உண்மையை ஏன் நம்ம எளிமையா வந்து ஒரு மனிதனுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை? இதோ ஒண்ணு இருக்குங்கயா இந்த உலகத்துல இறைவனோட இந்த அந்த அந்த அண்ட பிரம்மாண்ட அந்த பிரம்மாண்டமும் அற்புதமான ஒரு இயக்கம், அதாவது அதாவது இயக்கம் அற்புதமான இயக்கம், இயக்கத்துல ஏதோ ஒரு வழிகள் இருக்கும். ஏன் நம்ம வந்து இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஈழர் பாஸ்கர் ஐயா பண்ணது என்ன, வாயால சொல்லி முயற்சி பண்ணாரு, வார்த்தையால உணர்ந்த உண்மைகளை வார்த்தையால சொல்லி முயற்சி பண்ணாரு. ஆனா வார்த்தை இல்லாம ஏதோ ஒண்ணு இருக்குங்கய்யா அந்த உலகத்துல, ஏதோ ஒண்ணு இருக்குங்கய்யா. முடியும் 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 அப்படிங்கிற உணர்வு இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை என்னன்னா, மக்கள்கிட்ட வந்து வார்த்தையா சொல்லி சொல்லி நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு போறதுக்காக எவ்வளவோ முயற்சிகள். நீ ஈழர் பாஸ்கர் வந்து கடைசியில என்ன, அவர் வந்து வார்த்தையால சொல்லி உணர்ந்த உண்மைகள் எல்லாம் தெளிவெல்லாம் இயற்கையோட ஒண்ணி வாழணும், இயற்கை நம்ம இயற்கை நம்ம மிகப்பெரிய சக்தி, நம்ம படைச்சது அதோட ஒன்று வாழணும், நம்ம ஆரோக்கியமா வாழலாம், மன நிம்மதியா வாழலாம். அந்த புத்தகத்தையே அருமையா அருமையான வார்த்தை எழுதினாரு, அமைதியும் ஆரோக்கியமும் எழுதியிருந்தாரு, ஆரோக்கியமும் அமைதியும் எழுதியிருந்தாரு, ரெண்டுமே ஒரு அர்த்தம் தான். அமைதியும் ஆரம்பிக்கிற புக்கு அந்த வார்த்தையிலேயே அவ்வளவு உன்னதமான ஒரு கருத்து இருக்கு அந்ததுல. அதான் ஐயா கிட்ட என்ன எப்படி இதை எப்படி கொண்டு போறது, என்ன பண்றது, இந்த மனித சமுதாயத்துக்கு எப்படி நம்ம ஒண்ணுமே இல்லைங்க ஐயா, ஒரு தெளிவான வின்னா இன்னைக்கு நான் அந்த பிறந்தனுடைய நோக்கம் என்ன, அதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு உந்துதலா இருந்துட்டு இருக்கீங்க. நான் யார், என்ன யார் கொண்டு வந்த பூமியில, யார் என்ன படைச்சா, ஏன் இப்படி படைச்சா, நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையா? ஐயா கிட்ட உணர்ந்தது உணர்ற வர உணர்வுகள் ஐயா கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க ஐயா, இதுதான் உண்மையான வாழ்க்கையா?
அது மட்டும் ஒரு நல்லா தெரியும், நல்ல ஒரு தெளிவான உண்மை வருது. நீ கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், காசுக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், எங்களோட குடும்பங்கள் எல்லாம் விட்டுட்டு சந்தோஷம்னா எழுந்துட்டு காசுக்காக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இது இதுதான் உண்மையான வாழ்க்கையா? நம்ம வாழ்க்கை இப்படிதான் போகணுமா? வாழ்நாள் முழுக்க நம்ம இறக்குற வழி இப்படிதான் போகணுமா? ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை, இது வாழ்க்கை இல்லையே அப்படிங்கிற உந்துதல் தான் இருந்துட்டு இருக்கீங்க. அதுதான் என்ன, ஏன்னா ஐயா ஐயாவை போல ஒரு என்ன சொல்றேன்னா, ஞானிகளை வணங்காதீங்க, ஞானிகளா இருந்தீங்கிற அந்த அந்த ஒரு ஒரு தெளிவு, அந்த ஒரு தெளிவான ஒரு இது வந்து ஏதோ ஒரு உண்மைகளை, ஏதோ ஒரு தெளிவான ஒரு உண்மையை நீங்க உணர்ந்திருக்கீங்க, உண்மையை உணர்ந்திருக்கீங்க, ஒரு உணர்வு எனக்கு இருந்துட்டு இருக்கு. எப்பயுமே எத்தனையோ பேர்களுடைய தொடர்பு கொள்ள போகும்போது ஐயா கிட்ட தொடர்பு கொள்ளி பேசணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு எப்பயுமே எப்பயாவது வரும்போது ஐயா கிட்ட போன் பண்ணுவாங்க. அது என்னன்னு என்ன பண்றதுன்னு தெரியல இன்னைக்கு. ஏன்னா நம்ம வாழ்ந்துட்டா மட்டும் பத்தாது, இன்னைக்கு நான் காசு பணம் சம்பாதிக்கிறேன் அவ்வளவுதான், ஆனா இந்த காசு பணம் எல்லாம் என் கூட வரப்போறது இல்ல. திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா சொல்லுகிற வீடியோ எல்லாம் கேட்கும் போது, அவர் இங்கிலீஷ் வீடியோ தான் அதிகமா பேசியிருக்காரு, அவர் வீடியோ எல்லாம் கேட்கும் போது எவ்வளவோ விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ள இருந்தது. இந்த எல்லாம் வந்து யாரோ உணர்த்துறாங்களா, இல்ல ஏற்கனவே நான் உள்ளுக்குள்ள இருந்து உணர்றேன்னா உணர்வு யாரு, உணர்த்துறது யாரு? இதுதான் ஜீவமணியாவிட்ட கூட நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட கேட்டேன் இந்த கேள்விய. உணர்றது யாரு, உணர்த்துறது யாரு? அப்ப என்ன, என் உடம்ப நான் படைச்சு இல்லையா, அப்ப யார் படைச்சது? அப்ப யார் படைச்சது, யாரு படைச்சதுன்னா நம்மள ஏன் இந்த பூமியில நம்மள இந்த மாதிரி படைச்சது? அப்படி படைச்சதுன்னா நம்மள ஏன் இந்த மாதிரி சீரும் சிறப்பா வாழ வைக்க முடியுது? அதனால நம்ம ஏன் அவ்வளவு தூரம் கஷ்டப்படுறோம்? நம்ம எல்லாரும் ஒவ்வொரு மனிதனும் கஷ்டப்பட்டு இருக்கோம், மனதளவுலயும் அளவுலயும் கஷ்டப்பட்டு இருக்கோம். சைக்காலஜிக்கல் பெயின் அண்ட் பிசிக்கல் பெயின் அப்படின்னு நிறைய ஜிபி கோஷம் சொல்லுவாரு. இதெல்லாம் என்ன இதெல்லாம் அப்படிங்கிறது அவர் வந்து அறிவை பத்தி பேசுவார், இன்டெலிஜென்ஸ பத்தி, உடம்புக்கு அறிவு இருக்கு. ஒரு சின்ன விஷயம் தான் இப்ப ரீசன்ல கேட்கும் போது எனக்கு ஒண்ணும் சொல்லணும் தெரியல, அவர் வந்து சொல்றாரு இன்டெலிஜென்ஸ பத்தி சொல்றாரு. அதாவது உடம்புக்கு அறிவு இருக்கு, அந்த உடம்பு இயற்கையா விட்டுனா உடம்பு தனத்தானே பாத்துக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது இல்லாம இதை அறிவுன்னு ஒண்ணு இருக்கு, இன்னைக்கு அந்த அறிவு தான் வந்து மனிதர்கள் வந்து அடுத்தவங்களை அறிவுப்படுத்துறதுக்காகவும், அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்காகவும், காசு சம்பாதிச்சு காசை பயன்படுத்தி அடுத்தவங்களை அறிவுப்படுத்துறதுக்காகவும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு விதமான இன்டெலிஜென்ஸ். ஆனா கம்ப்ளீட் இன்டெலிஜென்ஸ்னா என்ன அப்படின்னு ஒரு எந்த வித, அதாவது அன்கரப்டட் இன்டெலிஜென்ஸ், எனக்கு அந்த வார்த்தை வந்து உறுத்துக்கிட்டே இருக்கீங்க உள்ளுக்குள்ள, அன்கரப்டட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன சொல்றாரு, எது சொல்ல வராரு, எனக்கு என்ன என்ன சொல்லுதுன்னு தெரியலங்கய்யா. இறைவனா தான் அந்த சொல்லணும், ஐயாவை அந்த ஐயாவோட சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை இறைவன், அதாவது சூழ்நிலையை ஏதோ ஒன்னு எனக்கு அமைச்சு கொடுத்துட்டு இருக்குது. ஐயாவை நேரடியா பாக்கணும், ஐயாவை தொடர்பு கொள்ளணும், ஐயா கிட்ட வரணும், ஐயா கிட்ட உள்ள உணர்வுகள் எல்லாம் ஷேர் பண்ணணும், பேசணும். இன்னொரு தெளிவு கூட இருந்து வந்துகிட்டே இருக்கு அடிக்கடி, பல்தூரமான போ ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணவங்க கூட அந்த உணர்வு வந்துச்சு இல்லையா. யார் ஒருத்தர் உண்மையான வாழ்க்கை, உண்மையான தெளிவான வாழ்க்கை வாழ்றாங்களோ, அவங்க பக்கத்துல போய் நம்ம உட்கார்ந்தாலோ, உட்கார்ந்தாலோ, அவர் பேச்ச கேட்டாலோ, அதோட வைப்ரேஷன், அதாவது அவருடைய சக்தியினுடைய நிலை நமக்கும் நல்லதே அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற உணர்வு பல்தூரம் அவர் ஒரு ஒரே ஒரு ப்ரோக்ராம் தான் அட்டன் பண்ண. அப்படி இருக்கும்போது ஏதோ வர்றதெல்லாம் அவரே சொல்லிட்டே இருக்கிற அவங்க கிட்டங்கய்யா. இன்னொரு என்னன்னாக்கா, இன்னைக்கு எவ்வளவோ விஷயங்கள் மருத்துவமனையில கொடுமைகள் நடக்குது, போகுது வருது. படுத்தவங்கள்ட்ட இதை தான் கேட்டுக்கிட்டேன், ஐயா கிட்டையும் இதை தான் கேட்டுக்கிறேன். என்னன்னா, இன்னைக்கு ஒரு புனிதமான உயிரை இறைவன் படைச்சிட்டு இருக்கிறாரு. ஒரு 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 மனித உருவம், ஒரு பீயிங்கிற வார்த்தை சொல்லுவாங்க அடிக்கடி. ஒரு ஒரு ஆத்மான எல்லாம் சொல்லுவாங்க, ஆத்மா எல்லாமே சொல்றாங்க. இந்த உடம்புதான் ஆத்மான ஐயாவும் சொல்லியிருக்கீங்க. சோ அந்த ஒரு புனிதமான உயிரை பூமிக்கு வரப்போகுது, மனித மூலமா எங்க மூலியமா வரப்போகுது. சோ அந்த உயிரை புனிதமா அந்த நல்லபடியா அந்த பூமிக்கு வரணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு மருத்துவமனை, மனைவி மருத்துவமனைக்கு தான் போயிட்டு இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. பட் கீழர் பாஸ்கரன் சொன்னது, பழுதுமன் சொன்னது, இவ்வளவு எல்லாம் பார்க்கும்போது, கொடுமைகள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்லணும் தெரியல. அந்த பிரார்த்தனையோட மட்டும்தான் இருந்துட்டு இருக்கேங்கய்யா. அந்த பிரார்த்தனைக்கு உறுதுணை ஆயிட்ட கேக்குறேன், பிரார்த்தனைக்கு உறுதுணையா எங்களுக்கு ஒரு அந்த புனிதமான உயிர் நல்லபடியா அந்த பூமிக்கு ஆரோக்கியமா நல்லபடியா பறக்கணும்னு நான் பிரார்த்தனை வச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி மனைவிக்கு டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி ஐயாவை வந்து உறுதியா பாக்கணும், ஐயா கிட்ட நேரடியா வரணும்னு அந்த உந்துதல் இருந்துகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பா ஐயா வந்து பாக்கணுங்கிற உணர்வு இருந்துகிட்டே இருக்கீங்க. அந்த உயிர் பூமிக்கு வரத்துக்கு முன்னாடியே ஐயாவை பாக்கணும்னு. சரிங்க, நல்லதுங்க, நல்லது நல்லது. Yeah.